ஹாய் வியூவர்ஸ், உலகத்துல ரொம்ப பாதுகாப்பா வாழ்ற அஞ்சு பேரையும் அவங்களுக்கு கொடுக்கற பாதுகாப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது கிம் ஜான் ஹூ. நம்ம நார்த் கொரியாவோட பிரசிடென்ட். இவர் போற காரை சுத்தி எப்பவும் 12 பாடிகார்ட்ஸ் காரோட ஒட்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் போற ரோடுங்கள்ல இவர் பாதுகாப்பு வண்டிகளை தவிர மற்ற எந்த ஒரு வண்டியும் போக அனுமதி கிடையாது. ஆனாலும் இந்த 12 பாடிகார்ட்ஸும் இந்த வண்டியை ஒட்டி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவர் வாழ்ற இடங்கள்ல 24 மணி நேரமும் 50,000-க்கும் அதிகமான பாடிகார்ட்ஸ் பாதுகாப்புக்கு மட்டும் வேலை செய்யறாங்க. இவர் ஏதாவது ஒரு இடத்துக்கு விசிட்டுக்கு போனா 120,000 மிலிட்ரிக்காரங்க இவர் பாதுகாப்புக்காக வராங்க. அந்த மொத்த இடமும் மிலிட்ரியோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் அந்த இடத்துக்கே வராரு. இவர் எப்பவுமே இவ்வளோ பாதுகாப்போட இருக்கிறதுக்கு காரணம், இவர் அப்பா பிரசிடென்டா இருக்கும் போது பல முறை அவரை கொல்றதுக்கு முயற்சிகள் நடந்ததுனாலையும், அமெரிக்காக்கு கட்டுப்படாம இவர் நிறைய விஷயங்கள் செய்ததுனாலையும் தான் எப்பவும் இவருக்கு இவ்வளோ பாதுகாப்பான். அடுத்தது குயின் எலிசபெத். இவங்களோட பாதுகாப்புக்காக தான் இவங்க பேலஸ்ல அதிகமா செலவு பண்றாங்களாம். இவங்க வாழ்ற பக்கிங்ஹாம் பேலஸ்ல மட்டும் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸோட 10,000 பேர் பாதுகாப்புக்காக வேலை செய்யறாங்களாம். இவங்க வெளியே போகும்போது இவங்க பாதுகாப்புக்காக கவர்மெண்டே போலீஸ் அனுப்பினாலும் இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீக்ரெட் ஏஜென்சி வச்சிருக்காங்க. இந்த ஏஜென்சி இவங்க வண்டி முன்னாடி லைனா போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வர காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5 காருகளோட போவாங்க. இவ்ளோ பாதுகாப்போட தான் இவங்க பேலஸை விட்டு வெளியே வருவாங்களாம். அடுத்தது ரிசிப் டைப் எடோஜன். இவர் துருக்கி நாட்டோட பிரசிடென்ட். இவர் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 20 கார் போகும். இந்த வண்டிகளுக்கு நடுவுல இவர் பஸ்ல தான் போவாரு. இந்த பஸ்ஸுக்கு மேல 2 ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கியோட நின்னுட்டு போவாங்க. இவர் போற இடங்கள்ல உள்ள உயரமான இடத்துலயும் ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கியோட நிப்பாங்க. இவர் போற பஸ்க்குள்ள எல்லா பாதுகாப்பு வசதிகளும் மருத்துவ வசதிகளும் இருக்கும். இவர் போற எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்புக்காக மட்டும் 1,000 பேருக்கு மேல கூடவே வருவாங்களாம். அடுத்தது த போப். ரோம்ல உள்ள வேட்டிக்கன் சிட்டியே போப்போட கண்ட்ரோல்ல தான் எப்பவுமே இருக்கும். இவர் போற இடங்கள்ல 2 பக்கமும் 100,000-க்கும் அதிகமான போலீஸ்கள் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. இவர் வண்டிக்கிட்ட யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு அதிகமான பாடிகார்ட்ஸ் இந்த வண்டி கூடவே நடந்துகிட்டே இருப்பாங்க. போப்போடைய வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிளாக் கிளாஸ்னால மூடின வண்டிகள் போகும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வண்டிக்கு உள்ள எதுவுமே தெரியாது. ஆனா வண்டிக்குள்ள கன்னோட இருக்கிற பாடிகார்ட்ஸ் வெளியே இருக்கிற எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது டொனால்ட் ட்ரம்ப். எல்லாருக்குமே இவரை தெரியும். இவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட். ஆனா இவர் பிரசிடென்ட் ஆவறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய கோடீஸ்வரர். இதனாலேயே இவர் பிரசிடென்ட் ஆவறதுக்கு முன்னாடியும் இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் சீக்ரெட் ஏஜென்சி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எஃபிஐயும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்க போனாலும் இவர் காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 20 கார் போகும். இவர் போற கார் மாதிரி 2 கார் போகும். இதுல எந்த கார்ல இவர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இவர் போற காருக்கு மேல ஹெலிகாப்டரும் கூடவே போகும். இவர் கார் பக்கத்துல போற எல்லா காருக்குள்ளயும் 4 எஃபிஐ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. போற வழியில மக்கள் அதிகமா இருந்தா கார்ல இருந்து கீழே இறங்கி பாதுகாப்புக்காக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிஎன்என் பத்திரிகை வெளியிட்ட கணக்குப்படி இவருக்கும் இவர் குடும்பத்து பாதுகாப்புக்கு மட்டும் டெய்லியும் $1,000,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. நம்ம இந்திய மதிப்பு படி 7 கோடி. பாதுகாப்புக்காக ஒரு குடும்பத்துக்கு 7 கோடி செலவு பண்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்கு.